ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுவும் வந்து நம்ம கிராமர் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா, அந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த வேர்டு. நிறைய வேர்டோட கிளாசிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்டோட கேட்டகரி, சரிங்களா, பல வேர்டுகள் ஒன்றிணைஞ்சு உருவானதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கிளாசிஃபிகேஷன் பல வேர்ட்ஸை வந்து ஒன்றிணைச்சு ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கைக்கு கொடுக்கறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜஸ் வந்து இருக்குது இல்லையா, பல ஸ்பீச் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தா ஒவ்வொரு லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தனித்தனியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிமுறைகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேர்ட்ஸ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரிஸ் பண்ணி கொடுக்குறதுல வந்து எது முக்கியமான பங்கு வகிக்குதுன்னா, இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம பர்டிகுலராக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷை நம்ம எடுக்கிறோங்க அப்படின்னா, அந்த இங்கிலீஷில் வந்து 8 parts ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், நவுன். செகண்ட் ஒன் வந்து ப்ரொனவுன். தேர்ட் வந்து வெர்பு. ஃபோர்த் ஒன் வந்து அட்ஜெக்டிவ். ஃபிஃப்த்து வந்து அட்வெர்ப். சிக்ஸ்த்து வந்து ப்ரிபோசிஷன். செவன்த் ஒன் வந்து கன்ஜெக்ஷன். எயித் ஒன் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 டைப் வந்து ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இல்லையா, இந்த 8 இது சேர்ந்தது தான் எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் பல வேர்டுகள் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு புதிய ஒரு வாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வரப்போகிறதுல எல்லாத்தையுமே எதை பற்றி பார்க்கலான்னா, இந்த ஒவ்வொரு ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம்.